வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை காம்புனுடைய சூப்பு. அதுக்கு தேவையான பொருள் முருங்கைக்கீரை காம்பு, இஞ்சி பூண்டு மிளகு இடித்து வச்சது, கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு சொம்பு தண்ணி. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிடலாம், கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரை காம்பு எடுத்து போட்டுடலாம் தண்ணியில். அப்புறம் இஞ்சி பூண்டு மிளகு அரைச்சி தோர்த்து போட்டுடலாம். கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு சால்ட், நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கீரையினுடைய காம்பை எடுத்து போட்டுறாதீங்க. எந்த கீரையாக இருந்தாலும் ஒரு சூப்பு வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு. சங்கீதா கீதா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.